கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூகா எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் அச்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் எங்க பிறந்திருக்கிறாரு தாவீதின் ஊரு என்று சொல்லக்கூடியதாக ரெண்டு சாமியல் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பார்க்கிறோம் அது எங்க தாவிது பிறந்த பெத்தலேம் என்ற ஊர்ல அவர் யாரு ரட்சகர் இந்த ரட்சகர் என்கிற பதம் நம்ம இரண்டு முறை தான் சுவிசேஷ நூல்களில் பயன்படுத்தப்படுவதை நம்ம பார்க்கிறோம் ஒரு முறை இங்கே பயன்படுத்தப்படுகிறது இன்னொரு முறை எங்க பயன்படுத்துறாங்க யோவான் நான்காவது காரம் நாப்பத்தி ரெண்டாவது வசனத்துல சமாரியா ஸ்திரீனுடைய சாட்சியை கேட்டுவிட்டு சமாரியா பட்டணத்தில் உள்ளவங்கெல்லாம் கத்தராகி ஏசு கிறிஸ்தனுடைய செய்தியை கேட்ட பின்பு நாப்பத்தி ரெண்டாவது அந்த ஸ்திரியை நோக்கி உன் சொல்லி நிமித்தமல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம் என்று சொல்லக்கூடியதா அப்ப யாரு தீர்க்க தரிசனமா ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டது என்ன நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமில்ல தேவன் நித்திய பிதா சமாதான பிறவு என்று எண்ணப்படும் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தினுடைய நிறைவேற்றமா இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகராக பிறந்தார் அதாவது ஏற்பாட்டில் முதன் முதலாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு வாக்கு தத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய முதலாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வருஷம் என்ன சொல்லுது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அப்போ கிறிஸ்து என்பது என்ன மேசியா என்ற கிறிஸ்து என்பது கிரேக்க பதம் மேசியா என்பது எபிரேய பதம் அவர் அபிஷேகிக்கப்பட்டவர் ரட்சிப்பவர் என்று சொல்லக்கூடிய அர்த்தமாக அதனால தான் மத்தே பதினாறாவது அதிகாரத்தில் கத்தராயி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஷீசரளை நோக்கி என்னை யாருன்னு மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரும்போது பதினாறாவது வசனத்தில் பேதர் என்ன சொல்கிறாரு சீமோன் பேந்துரு பிரதித்திரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று அறிக்கை சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம் அதனால தான் வந்து அவர் என்ன சொன்னாரு அது இருபதாவது வசனத்துல தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று மற்றவர்கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு கட்டளையிட்டு தான் இருபதாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ இவர் வந்து உலகத்தில் உள்ள மக்களுடைய பாவங்களை மீட்டெடுத்து ரட்சிக்கக்கூடிய ஒரு இரட்சகராகிய அவர் கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்று சொல்லக்கூடியதான் அவர் தாவீதின் ஊரில் பிறந்தாரு சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் ஏன்னென்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக காரியங்கள் நம்ம கேள்விப்படுறோம் என்ன ஏசு கிறிஸ்து நல்ல போதகர் ஏசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பன் ஏசு கிறிஸ்து நல்ல ஒரு கனிவானவர் ஏசு கிறிஸ்து மனதுருக்கம் உள்ளவர் இதில் இன்னும் ஒரு படி மேலே போனீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து ஒரு நபி என்ன அவர் ஒரு தீர்க்கதரிசி அவர் தேவன் வந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியதை விசுவாசிக்கிறாங்க அவர் மறுபடியும் திரும்ப வருவார் அப்படிங்கிறத கூட விசுவாசிக்கிறாங்க ஆனால் என்ன விசுவாசிக்கிறது இல்லை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்தவர் அவர் உலகத்தின் பாவங்களை ரட்சிக்கிற ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன் ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரணமடைந்து உயிர் தொழுந்து இன்று தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக அவர் தேவன் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஏன்னால் நம்முடைய பாவங்களுக்கு அவர் பலியானார் இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னா என்ன உங்களுடைய பாவத்துக்காக அந்த பாவத்தினுடைய தண்டனையை ஆண்டவர் என் பேரில் போட முடியாது இல்லை என்னுடைய பாவத்தினுடைய தண்டனையை அவர் உங்கள் பேரில் போட முடியாது போட்டால் அவர் வந்து சரியான நீதிபதி கிடையாது அப்போ கர்த்தராய இயேசு கிறிஸ்து யாரு தேவன் அவரே நம்முடைய பாவங்களை அவர் எடுத்துக்கொண்டதுனால தான் அவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வாக்கு நிறைவேற்றமா அவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவர் வந்து யாரு தேவன் அப்போ இயேசு கிறிஸ்து தேவன் என்பதற்கு குறைவான எந்த வெளிப்பாடு வந்தாலும் அது உங்களை உங்கள் பாவங்களிலிருந்து மீட்பை கொடுக்காது அப்போ ஒரு மனுஷ ரட்சிக்கப்பட என்றால் என்ன தெளிவா தெரிய வேண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர் அவர் தேவன் என்ற வெளிப்பாடு உண்டானாதான் உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பும் மீட்பும் உண்டு ஜமசேவமா வல்லப்பிதாவே இந்த நாளில் நாங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொண்டோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய இரட்சகர் அதற்கு குறைவான எந்த ஒரு வெளிப்பாடும் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை வெளிப்படுத்துவது இல்லை என்பதை புரிந்து கொண்டு ஆமாண்டவரே நீரே எங்களுடைய இரட்சகர் என்று அறிக்கை செய்து உம்மை பின்பற்றி வாழ எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை காலையில் சந்திப்போம்